வண்டியில் பாருங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க. நாங்கள் கண்ணாடி பாருங்கள். தெரியலையே, ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியும். நம்ம வண்டியில் பாருங்கள் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். ஏ முஷ்கில் ஏக் பார் சிகரெட்டே பிடிக்காம பக ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் ஜி டியூப் டயர் எடுத்துட்டு வந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்துக்கோங்க. அது வந்து டயர் வேற புது டயரா இருக்கா, ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா லடாக்ல போய் மாத்திக்கலாம் அப்படின்ட்டு என்ன நம்பிக்கையில வந்தாருன்னு தெரியல. எப்பா வெளிச்சம் மறைக்குதுப்பா பாருங்க. வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜெமினி ஃபார்ம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். ஒரு சாவுலேருந்து இன்றைக்கி தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி டே 20. எங்கள் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10°C, -10, -15 வரைக்கும் இருக்கும். உண்மையிலே ஒரு சாவுலேருந்து பொழைச்சி வந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நீங்களே பாருங்கள். இது எல்லாமே வண்டியில் ஏற்பட்ட பனி. நாங்கள் வண்டியை வெளியே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே படுத்திருந்தோம். நேற்று நைட்டு இங்கே தான் நாங்கள் படுத்திருந்தோம். நைட்டு முடியல, 3 போர்வை, எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ஈரமாயிடுச்சு. லைஃப்பில் பேச முடியலங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணுறேன். சத்தியமாக இந்த 20 நாள் ட்ரிப்பில் இவ்வளோ மோசமான ட்ரிப்பு இன்றைக்கி தான். காட்ஸ் கிரேட். காய்ச்சல் இல்லை, சளி இல்லை, ரன்னிங் நோஸ் இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டப்படலை. ஆனால் கை காலெல்லாம் உதந்து, ஃபோனு பேட்டரியெல்லாம் டெட் ஆகி, கோப்ரோட பேட்டரியெலாம் இந்த குளிர் தாங்க முடியாமல் லோ டெம்பரேச்சர்னு சொல்லி டெட் ஆகி என் ஃபோனு டெட் ஆகிடுச்சி. இன்டர்நெட் இல்லை, சிக்னல் இல்லை. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இதோட 1.5 days ஆகிடுச்சி. நம்ம எங்கே இருக்கிறோம், எவ்வளோ டெம்பரேச்சர்னு செக் பண்ண முடியல. லோக்கல் சொல்கிறவங்க வச்சு தான் இந்த டெம்பரேச்சர் நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் பனி. இங்கே பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். பனியில் பாருங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க. நாங்கள் கண்ணாடி பாருங்கள். தெரியலையே, ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியும். நம்ம வண்டியில் பாருங்கள் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். இந்த ரணகாலத்துலேயும் ஒரு கிளுகிழுப்பா அப்படிங்கிற மாதிரி எழுதியாச்சு. தம்மடிக்காமலே புகை வருது. காஃபி ரெடி ஆகிடுச்சா, போய் குடிப்போம். இது டே 20, August 5th. இன்றைக்கி டே செம்மையாக இருக்க போகுது. கேமரா இமேஜெல்லாம் ரொம்ப ஷேக்கியாக இருக்குது நினைக்காதீங்க. கேமராவே பிடிக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். காஃபி குடிச்சிருவோம். காஃபி எங்கே பாருக்கு வர்றேன். சிகரெட்டே பிடிக்காம பக ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் ஜி என் முன்னாடி பார்த்தா திட்டுவாளே, தம்பிடிச்சு அம்மான்னு கேட்பா. அவளுக்கு அவட்டா என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். ஜி மாஜி ஏக்கா ஏக் பேக் பர் ஐசா ஐசா போலோ. ஏ முஷ்கில் ஏக் பர் உதர் உதர் ரக்கோ. கூடாரத்துக்குள்ளே தான் இன்றைக்கி தூக்கம், கூடாரத்துக்குள்ளே தான் ஹோட்டலு. டிரைவிங்கில் மீட் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மணாலி போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கினாலா அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ நம்ம கிளம்புறோம். இங்கே தான் வந்து நைட்டு செம்ம ஸ்னோஃபால் இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா இப்போ எல்லாம் வந்து பேக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மகிட்ட மொத்த பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வண்டி இருக்குது. 7 வண்டி. 7 வண்டியில் 3 வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் தான் அடிக்க முடியும். RC 125, அப்புறம் டியோ, அப்புறம் வந்து எஃப்சி அந்த 2016 மாடலில் கார்பரேட்டர் பிரச்சனை இருக்குது. இந்த 3 வண்டி வந்து சிங்கிள் ரைடர் வச்சுட்டு நாங்கள் மேலே அனுப்பிட்டு மீதி இருக்கிற 4 வண்டியில் என்ன பண்ண போகிறோம்னா டபுள்ஸ் அடிக்க போகிறோம். அதுக்கு மேக்ஸிமம் அந்த லக்கேஜை குறைக்கிறது, லக்கேஜ் வந்து பின்னாடி தள்ளி கட்டுறது, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கப்புறம் ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, வாட்டர் கிராசிங் வரும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. ஸோ வேறு வழி இல்லை, நாங்கள் இதை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நைட்டே மேனேஜ் பண்ணியாச்சு. அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பனி இந்தளவுக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை. கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிட்டோம், யாருக்குமே தூக்கமும் இல்லை. 220 கிலோமீட்டர் மணாலிக்கு எப்படி ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு தெரில. ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். போகிற இடத்துல ஏதாவது கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். முக்கியமான விஷயங்க, இன்றைக்கி டே 3. குளிக்கலை, ஃப்ராங்காக சொல்கிறேன், குளிக்கலை. இதை நான் சொல்கிறதுக்கு வருத்தப்படலை, ஏன்னா இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் லடாக் வந்தீங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள், ப்ரோ நான் குளிச்சுட்டேன் ப்ரோ அப்படின்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மற்றபடி யாராலையும் குளிக்கணுங்கிற அந்த எண்ணம் கூட எங்களுக்கு வரலை, அந்த அளவுக்கு பனி. அவர் 7 நாளாக குளிக்கலையா? நீப்பா அதுக்கு மேலே, அவர் அதுக்கு மேலேயே குளிக்கலையாம்மா. சுச்சுவேஷன் வேறு மாதிரி இங்கே. வாங்க ரயிலில் மீட் பண்ணலாம். ராயல் என்ஃபீல்டு ஹை ஆல்டிடியூடு கிட்டத்தட்ட -5 டிகிரி செல்சியஸில் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு என்னது பார்த்து கோல்டு ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து பனி, நான் போய் சொல்ல. இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. ஓ சிங்கிள் ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ, சிங்கிள் ஸ்டார்ட்லேயே ஆன் ஆயிடுச்சு. இப்போ அந்த பனிலாம் அப்படி செதறது பாருங்க. இந்த பனிக்கு ஒரு ஃபோக்கஸ் வைங்க. பிள்ளைங்கெல்லாம் வேற டியோ பிள்ளைங்க பாப்பீங்க. ஏய் ராயல் என்ஃபீல்ட பத்தி பேசும்போது நீ டியோ பத்தி பேசாதே நான் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் நீ டியோ பத்தி நீ பேசுற. பட் வா இந்த லேட்டு மணாலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்குமே கொஞ்சம் பேடாக தான் இருந்தது, பட் மேனேஜபிளாக இருந்தது. பட் இப்போ நான் போக 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 ரொம்ப ஒஸ்ட்டாக மாறிட்டே போகுதுங்க. இது வரைக்கும் 3 ட்ரக்கு அப்படியே வந்து டேப்பில் ஆகி கிடக்குது, ரோல் ஓவர் ஆகிருக்கு. அந்த ட்ரக்கெல்லாம் அப்படியே விட்டு போயிருக்கிறாங்க. லோக்கலில் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன ட்ரக்கை ரெக்கவரி போட்டு கொண்டு போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அது நிறைய காஸ்ட் இன்வால்மெண்ட் ஆகும், அதனால் இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டு போயிடுறாங்க. டயர் ஒரு முக்கியமான பொருளை மட்டும் கழட்டிடுறாங்க. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த பக்கம் வர்றவங்க பார்த்து வரணும். இதோடு மட்டும் இல்லை, இன்னும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கீழே இறங்கணுன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டெசர்ட் மாதிரியான ஒரு இடம் வரப்போகுது. அந்த இடத்துல வந்து டஸ்ட்டு அதிகமாக பறக்குது. நம்ம நேற்று மீட் பண்ணால் அந்த தமிழியன் ஒரு கப்பலை தான் சொல்லிட்டு போனாங்க. அந்த இடத்த எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியல. என்னாச்சு நிற்கிறோங்க, எங்கள் டீம் அங்கே நிற்கிது, என்னாச்சுன்னு தெரியலையே. சும்மா எனக்காக வெயிட் பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுமான்னு தெரில. மணாலி இன்னும் 250 கிலோமீட்டர் இருக்குங்க. எப்படி மணாலி போக போகிறோம் எப்படின்னே தெரில. இன்றைக்கி கண்டிப்பாக முடியாது, இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 1 டே ஆகலாம். டேர்ன்ஸ் நிறையா இருக்குது, சின்ன ரோடாக இருக்குது. சில நேரத்தில் அந்த பிளைண்டான கார்னர்ஸில் வந்து லாரி பார்த்திங்கன்னா லோடு ஃபுல்லோடாக வரும்போது அவங்க ஃபாஸ்ட்டாக தான் வர வேண்டியதாக இருக்குது, இல்லைனா வண்டி பின்னாடி போயிடும். அப்படி ஃபாஸ்ட்டாக வரும்போது முன்னாடி இருக்கிற வண்டி தெரிய மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியலையே, என்னாச்சு, யார் வண்டி? வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஏன் சப்ஸ்கிரைபர் யாரு எப்பா? எல்லாம் சுத்தி நம்ம ஊருக்காரங்களா இருக்கீங்களாப்பா? டீம் 2 ஜாயின் பண்ணி 11ல போய்கிட்டு இருக்கு. அடப்போப்பா கலாய்க்காதப்பா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, எந்த ஊர் நீங்க? சிதம்பரம். நீங்களாம்மா? அரியலூர். ஹாய் ப்ரோ, எந்த ஊர்? சிவகாசி ஈபி காலனியா? மாஸ்க கழட்டுங்க எப்பா. சிவகாசி ஈபி காலனிலேருந்து நமக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சப்ஸ்கிரைபர்னு போய் தானே சொல்கிறானுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபரா? இல்லை பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்க அவ்வளோதான். வண்டி பஞ்சரா? டியூபா? டியூப்லஸா? டியூப்லஸ் பிரச்சனை இல்லை. டியூபா? ஐயோ என்ன மேலே ஏறுறீங்களா? இப்போதான் லே போறீங்களா? சிவாசி நீங்களும் ஸ்டீவில் எங்க? நான் மல்லிங்க. ஆமாம் இது எப்படிப்பா பண்ணுறது? ஏ போகிறோம் வரமா எப்படி பண்ணுறது? என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அதுக்கு? ஆ யார் யார் பண்ணிடுறோம் பண்ண முடியுமா? வாங்கினாலும் இதுக்கு பண்ணுறது ஈஸி இல்லைங்க. டியூப் கிழிஞ்சிருச்சா? டியூப் ஸ்பேர் இருக்கா? புது டியூப்ல மறுபடியும் இருக்கா? ஐயோ இல்லை 6 கிலோமீட்டர் ஓட்டி இருந்தீங்கன்னா வண்டி டியூப் ரொம்ப கிழிஞ்சிருக்குங்க. சரி இல்லை இல்லை மேலே போகிறதுக்குலாம் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை ப்ரோ. கண்டிப்பா இல்ல, டீ கடை தான் இருக்குங்க. அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க இன்னும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல போணும், 200 கிலோமீட்டர். சரி கீழே எவ்வளவு? கீழே ஏதாவது கடை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அவன் 6 கிலோமீட்டர் ஓடிச்சுடா வண்டி. சரி உங்ககிட்ட இப்ப எந்த வீல் ஃப்ரண்டா பேக்கா? பேக்ல வந்து ஆல்ரெடி பஞ்சர் ஆச்சு, நீங்க ஒட்டினீங்க, புது டிப் மாத்திருக்கீங்க, மறுபடியும் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த டயர்ல இருக்கிற ஆணி எடுத்தாங்களா ப்ராப்பரா? சரி பார்க்கலாமாடா, ட்ரை பண்ணலாம். சரி வண்டி எங்கே எடுத்துகிட்டு வாங்க, அந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் கொண்டு வாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஸ்பாட்டுங்க இது மாட்டுறதுக்குன்னு. உங்களோட வழி எப்படி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா? நம்ம ஊர் வண்டி 2 வண்டி வந்து பார்த்தோம். ஒன்று ஆர்இ, இன்னொரு வண்டி டியூக்கு. டியூக் தானே? எஸ் டியூக் தான். ஆர்இ வந்து ஏற்கனவே பஞ்சர் ஆகி ஆகிடுச்சு. அவர் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்காரராமா, அவர் கூட வந்தவர் சிவாசிக்காரரு. ஏற்கனவே பஞ்சர் ஆகி ஒட்டியிருக்கிறாங்க, டியூப்பும் மாற்றிருக்கிறாங்க, மறுபடியும் பஞ்சர் ஆகிருக்கு. இந்த பக்கம் 200 கிலோமீட்டருக்கு ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் 100 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர் ஐ மீன் 200 கிலோமீட்டர் இந்த பக்கம் தாண்டி போனோம். லே பக்கம் போனால், இப்போ கீழே வந்து மணாலி பக்கம் போனோம் அப்படின்னா 100 கிலோமீட்டர் போனால் தான் வந்து ஒர்க் ஷாப்பு. இப்போ நம்ம பையன் வந்து மெக்கானிக் அப்படிங்கிறனால கிட் இருக்குது. ஸோ நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம், பார்க்கலாம். டே ஓரமாவா 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 லாரி என்னன்னா பயங்காட்டாத. ஸோ இதை நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஹெல்ப் பண்ணலாம், ரைடருக்கு ரைடர் தானே ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நாங்களும் ட்ரை பண்ணாமல் போயிட்டாச்சுன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணலாம். டியூப் டயர் எடுத்துட்டு வந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்துக்கோங்க. அது வந்து டயர் வேற புது டயரா இருக்கா, ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா லடாக்ல போய் மாத்திக்கலாம் அப்படின்ட்டு என்ன நம்பிக்கையில வந்தாருன்னு தெரியல. எப்பா வெளிச்சம் மறைக்குதுப்பா பாருங்க, சத்தியமா சொல்றேன். இந்த பக்கம் 100 கிலோமீட்டர் தாண்டி போனாதான் பஞ்சரு, இந்த பக்கம் 200 கிலோமீட்டர் தாண்டி போனாதான் பஞ்சரு. தம்பி நீங்க எவ்வளவு தூரம் ஓட்டினீங்க? தெரியல, நான் வந்து சென்னையில இருந்து வந்தேன். அது சொல்லப்பா, பஞ்சரோட எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினீங்க? 6 கிலோமீட்டர். என்ன நம்பிக்கையில? அவர்கிட்ட பஞ்சர் கிட்ட எதுவும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம 200 கிலோமீட்டர் போயிடலாம் அப்படின்னு பஞ்சரோட லக்கேஜோட 2 பேரும் ஓடிட்டு வந்திருக்காங்க இந்த மவுண்டனில். கழட்டி ஏங்க 2 பேர் வண்டியில் வந்திருக்காங்களே, ஒரு ஆள் ஓட்டிட்டு ஒரு ஆள் பின்னாடி இருந்தாரு. 2 பேர் ஓட்டி வந்தீங்களா? கலாய்க்க கூடாது, நான் தள்ளி விட்டுருவேன். நம்ம நம்ம நவீன உன்னிக்கூட்டான் இருக்கானே, வேற லெவலு. என்டையர் மலையாளி கம்யூனிட்டிக்கவே பெருமை. கழட்டிட்டா மாட்டுவானான்னு தெரியல. ஆமாண்டா, ஏன்னா சைக்கோ ஃபாதர் கழட்டும் போதெல்லாம் வேமா கழட்டிட்டான். உன்னிக்கிட்டா மாட்டிக்கலாம்லடா. சைக்கோ ஃபாதரு பேசாதீங்க, அப்புறம் நீங்க ஏன் பேசுறீங்க கரு? என்னப்பா என்ன என்ன தலைவரே, அந்த காமெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? ரெக்கார்ட் பண்ண போறேன், யாரும் பேசாதீங்களே. நீங்க எதுக்கு பேசுறீங்க? இவர் சைக்கோ ஃபாதர், இவர் தாங்க எங்க காமெடி கிங். இவரு இவர் அடிக்கிற காமெடிக்கு வந்து அவரே தான் சிரிச்சுக்குவாரு. வண்டிக்கார் பஞ்சர்னாலும் அழாம சிரிக்காரா சந்தோஷம். கல்லு மழை போய்தா இந்த இங்க இங்க இருந்து நிற்கிற பாருங்க. இது இது வந்து சைக்கோல வந்து ஆமா இது சைக்கோ கிட்டு. இது வந்து குழந்தை சைக்கோ. இது வந்து ஹெல்மெட்டை கழட்டவே மாட்டேங்குது. யார்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்துச்சுன்னே தெரியல. நைட்டு தூங்கும் போதும் கழட்ட மாட்டேங்கிறான், கேட்டா புது ஹெல்மெட்டுங்கிறான். அங்க ஒருத்தர் இருக்கா பாருங்க. தம்பி நீங்க தான் இந்த பஞ்சரை பத்தி சொல்ல விரும்புறீங்களா? கேடிஎம் பஞ்சர் ஆன மாதிரி நம்ம புல்லட்டும் கால வரிட்டுருச்சு. நமக்கு வந்து பாகிஸ்தான் பார்டர்ல இங்க வந்து இப்போ லடாக் பார்டர்ல ஏறதுக்கு முன்னாடி இதாயிடுச்சு. அண்ணன் எப்போ எப்படி கிளம்ப போறான்னு தெரியல. மைக்கு பிடிங்க, சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அதாவது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை அண்ணன் இப்போ கேரளாக்காரர் வந்து லாரி என்ன வேகத்தில் வர்ற மாதிரியே ஒதுங்கில ஒதுங்கில ஏ டேங்கர் வேற. ஐயோ என்னையா இந்த ஓட்டு ஓட்டுறான் சைக்கிள் மாதிரி. அடுத்த ஆட்டம் பேட்டிட்டு மைக் வந்து அவரே மைக் அவுட் அவுட் அவுட். ஏ வேற யாரு வேற யாரு? ஏய் இல்ல பஞ்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரே ப்ரோ ஃபுல்லா ஆஃப் ரோட்ல தான் ப்ரோ பஞ்சர் ஆகுது. இங்க டயர் நல்லா இருந்தது என்ன? டயர் நல்லா தான் இருந்துச்சு. ஏய் பிரேக் அடிக்குறாப்பா வாங்கப்பா. ஐயோ ஐயோ ஏய் என்ன வேகம். மூணு லாரி உருண்டு கிடக்குது, இருந்தாலும் பாருங்களேன் சைலன்சரை கழட்டியாச்சு. இது 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 காமெடி. எத்தனை நம்பர் இது? பாசே நீங்க சொன்ன காமெடி 279. இந்த காமெடி 279 சொன்னீங்களே. பிரேக் அடிக்காரீங்களே, பிரேக் அடிக்க முடியாது, மிதிக்க தான் முடியும், ஆரன தான் அடிக்க முடியும். சிம்பிள் என்னால் பிரிக்கிறதுக்கு வண்டி பாருங்க புல்லட்டு. ஸோ டியூப் டயரோட வராதிங்க, வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏய் ஏயா உயிராகிற பேச விடுங்களேன். ஐயா புல்லட் இல்லையா? அது கிளாசிக்கா? சரி கிளாசிக் தான். என்னது அது மைக்கா? நீ ஏதாவது பேச போறியா? பேச வண்டி ஓனர் கொஞ்சம் பேட்டி எடுங்க. அது நீ கீழே கொஞ்சம் மேல தள்ளி இறப்பா ஏதோ பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கான். அப்படி இல்ல ஐயோ பாவம். நீங்க இப்ப யாரு அடிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? வண்டி ஓனர் இந்த பஞ்சருக்கு எனக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி நிக்கிறாரு. இவங்க ஏறி மீச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா யாரா ஒருத்தண்ட கிழக்கு நான் யாரையா ஒருத்தண்ட போட்டு பேட்டி எடுப்போம். தம்பி எந்த ஊர் போய் சொன்ன? நீ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல? பஸ் ஸ்டாண்டு கிட்ட. பஸ் ஸ்டாண்டு கிட்ட வீடு. மைக்க பாரு. துபாய் குறுக்கு சேர்ந்து துபாய் மெயின் ரோடு ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வீடு. அவர் கூட வந்தாரு சிவகாசி. இவர் வந்து சைக்கோ கிட்டு. எந்த கூட நியர்லி பார்த்தீங்கன்னா 2.5 hours ஆயிடுச்சுங்க. அந்த ராயல் என்ஃபீல்டு கிளாஸிக்கு வந்து பஞ்சர் ஓட்டுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம் எங்கள் டீமை. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டயர் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து எங்களால் சரியாக கழட்ட முடியல. ஏன்னா அவங்ககிட்ட இருந்தது எல்லாமே வந்து சின்ன வண்டிக்கான அந்த லிவர் தான். அந்த டயரை வந்து ரிம்மிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு விதமான நிம்பி எடுப்பாங்க இல்லையா? அது இருந்தாலும் ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு ½ hourக்கு மேலே ஸ்ட்ரகிள் பண்ணி கழட்டி எடுத்தாச்சு. டியூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பஞ்சரானப்போ டியூப்பு மாற்றிருக்காங்க. பெரிய டியூப்புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பல்சரோட டியூப்பை வந்து கிளாசிக்கில் போட்டிருக்காங்க. ஸோ ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்திருக்கு. இந்த மாதிரி அந்த வண்டி வந்து ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டோடு தான் ஓடிட்டு வந்திருக்காங்க. இப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டிக்கு வந்து பஞ்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நாங்கள் சரி பண்ணியாச்சு அப்படின்னா இன்னொரு பிரச்சனைனா அந்த டயர் ரொம்ப பழைய டயராக இருக்கனால அந்த டயருக்குள்ளேயே ஒரு த்ரெட் இருக்கும் பாருங்கள். அந்த டயரில் வந்து ஒரு மாதிரி கம்பி வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டீலில் வரும்ல, அந்த ஸ்டீல் வந்து உடஞ்சி உள்ளே நீட்டிக்கிட்டே இருக்குது. அதை எங்களால் கட் பண்ணவும் முடியல, அது எடுக்கவும் முடியல, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்து மறுபடியும் டியூப்பு புது டியூப் போட்டாலோ இல்லை இருக்கிற டியூப்பை பஞ்சர் பண்ணி போட்டாலுமே ரெடி பண்ணி போட்டாலுமே வந்து அது மறுபடியும் குத்தி பஞ்சர் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 hours ட்ரை பண்ணிவிட்டு ஏர் பம்பெல்லாம் அடித்தோம். பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரக் வந்துச்சு, ஒரு இது ட்ராவல்ஸு, அதில் ரிக்வஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட இது ஹை ப்ரெஷர் பம்ப் இருந்தது, அதெல்லாம் வச்சு கூட அடித்து பார்த்தாச்சு. பட் ஏர் வந்து ஏறின பாடு இல்லை, எங்களால் வேறு வழியே இல்லை. ரொம்ப எங்களுக்கு மனசே இல்லாமல் அந்த பசங்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். பட் ஒரே ஒரு ஃபைனலாக நாங்கள் ஒரு என்ன பண்ணோம் அப்படின்னா சரி அந்த டயரை ஃபுல்லாக கழட்டிட்டு இப்போ ஒரு 50 kilometers ஒரு வில்லேஜ் வரும், அங்கே ஏதோ ஒரு பஞ்சர் ஷாப் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் அவங்க அவங்க டீமில் 2 வண்டி, ஒன்று கிளாஸிக்கு பஞ்சர் ஆனது, 2வது டியூக்கு. அந்த டியூக்கில் ஒரு ரைடர் மட்டும் வர்றாரு. அவர் கூட நம்ம நவீன் வந்து பிள்ளைன்னா அந்த டயரை பிடிச்சிட்டு வர்றாரு. என்ன பிளான் அப்படின்னா அங்கே போய்ட்டு அந்த இதை டயர் புதுசாக மாற்றுறதோ இல்லை பஞ்சர் ஓட்டுறதோ என்ன ஆப்ஷன் இருக்கோ பார்த்துட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற மெக்கானிக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அங்கேருந்து இவங்ககிட்ட அனுப்பி வைக்கிறது தான் வேலை. ஏன்னா நம்ம மறுபடியும் அங்கேருந்து வரதாக இருந்து வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே 2.5 hours இன்னும் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் இன்றைக்கி டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நான் ஹெல்ப் பண்ணாமல் போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. பட் 5 மணி நேரம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு பிளான் இல்லை. ஏன்னா ஒருத்தர் தான் மெக்கானிக்கு, அந்த ஒருத்தர் மெக்கானிக்காக மீதி இருக்கிற 10 பேரும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த டியூக்கில் வந்து நம்ம நவீன் அந்த டயரை பிடிச்சிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம், அட்வென்ச்சர்னால் அப்படி தான் தம்பி இருக்கும், கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், அந்த டயர் சரி பண்ண முடிஞ்சு எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு ரெடி பண்ண தர முடியுமோ ரெடி பண்ணி நாங்கள் மேலே அனுப்பி வைக்கிறோம். முடியலையா ஒரே ஆப்ஷன் லாரியில் ஏற்றி நேராக மணாலி போகிறதான், சாரி லே போகிறதான். ஏன்னா அவங்க வந்து லே ரூட்டில் போய் ஆந்தி வேலை இருக்காங்க, நாங்கள் மணாலி ரூட்டில் இருக்கோம். ரெண்டுமே வேறு வேறு ரூட்டில் போகிறதுனால சப்போர்ட் வந்து இதுக்கு மேலே எங்களால் பண்ண முடியல. ஸோ லாரியில் போட்டு 200 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்கே போய் டயர் மாற்றுறதோ இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த செட்டை மாற்றிட்டு டியூப்லெஸ் டயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஆப்ஷன் அந்த பையனுக்கு இருக்குதுன்னு சொன்னான். எங்கள் ஊர் பையன்தான். நான் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சேனோ அதை விட எங்கள் கூட வந்த ரைடர்ஸ், அந்த மலையாளி டீம் வேறு லெவலு இறங்கி எல்லாத்தையுமே நம்ம வந்து கோஆர்டினேட் வேணால் பண்ணலாம், பட் அந்த ஒர்க்கு வந்து நமக்கு தெரியாது. அந்த பையன் மெக்கானிக்னால எல்லாத்தையும் இவ்வளோ நேரம் பொறுமையாக, நாங்கள் யாருமே சாப்பிடலைங்க, மணி 12:30 ஆயிடுச்சு, ஒரு டீ காலையில் குடித்ததோடு சரி, இவ்வளோ நேரம் அவங்களுக்காக பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே உடம்புல எனர்ஜி இல்லை. அவங்க இனிமேல் அந்த இடத்துல மேலே வந்து இன்னும் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எங்கள் கையில் இருந்த பிஸ்கட்டு, வாட்டர் கேனு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அந்த பசங்க வாங்கலை, தம்பி பரவாயில்ல வாங்கிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா, இல்லை தம்பி வாங்கிக்கோங்க, அங்கே கீழே போனால் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் எங்களுக்கு ஏதாவது கடை இருக்கும், ஹோட்டல், தண்ணியோ பிஸ்கட்டோ வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், உங்களுக்கு நீங்கள் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்களோ 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்களான்னு தெரியாது, டீஹைட்ரேட் ஆகிடும், எங்கிட்ட இருக்கிறது பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ இதுதான். ஸோ வாங்க ஃபர்தராக அடுத்து நடக்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன ஆப்ஷன். ஸோ கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா ராயல் என்ஃபீல்டோட டயரு, அவங்களோட ரைடர் டியூக்கு, அதில் வந்து நம்ம நவீன் உட்காந்துருக்கான். கீழே போய் டயர் பஞ்சர் ஓட்டிகிட்டு இல்லை டயரை சேஞ்ச் பண்ணிட்டு மேலே வந்து அந்த அங்கே இருக்கிற மெக்கானிக்கை போட்டு அனுப்பி வைக்கணும். அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன் இப்போ. இதுவே வந்து டியூப்லெஸ் டயராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் ஒர்க்கு. டயரை ரிமூவ் பண்ணவே தேவையில்லை, அப்படியே பஞ்சர் ஓட்டிகிட்டு கொடுத்துருக்கலாம். சைலன்சரை கழட்டி செயினில் இருக்கக்கூடிய, ஐ மீன் அந்த வீலில் இருக்கக்கூடிய பிரேக் பேட்ஸை ரிமூவ் பண்ணி, டயரை வந்து ரிம்மிலேருந்து செப்பரேட் பண்ணி, டியூப்பை வெளியே எடுத்து, அதில் பஞ்சர் எங்கே இருக்குன்னு பார்த்து, திரும்ப அந்த ப்ராசஸை மறுபடியும் ரிப்பீட்டடாக பண்ணி. ஓ, அது ராயல் என்ஃபீல்டு மாதிரி ஹெவியான பைக்குக்கு டயரும் ஹெவியாக தான் இருக்கும், அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ டியூப் டயரில் வர்றீங்க அப்படின்னா ஒன்று இந்த லாங் அட்வென்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக டியூப்லேருந்து டியூப்லெஸ்க்கு மாற்றிடுங்க. அது வந்து 15 to 17K வரும் டியூப்லெஸ்ஸை மாற்றுறதுக்கு. இல்லை அவ்வளோ பட்ஜெட் வேணாம்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து கொஞ்சம் புது டயரை போட்டு வந்துடுங்க, நல்ல பிராண்டட் டயரை போட்டு வாங்க, ஓரளவு பஞ்சரை வந்து அவாய்ட் பண்ணலாம். அடிக்கடி ஆகிற பஞ்சர் இல்லாமல் ஏதாவது ரேராக ஒன்று. இவங்க டயரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 30,000க்கு மேலே ஓட்டியிருக்கிறாங்க, டயரில் வந்து அந்த பட்டனே இல்லை, சைடில் மட்டும்தான் இருக்குது, சென்டர் ஃப்ளாட்டாக இருக்குது. சரி வாங்க அப்படியே அடுத்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.